வணக்கம் நேயர்களே, காலை வணக்கத்தோடு நாடு மீடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய நாளின் பல முக்கிய செய்திகள் குறித்து பேசவிருக்கிறோம். அது தொடர்பாக நம்முடைய பேச கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எழுத்தாளர் அரசியல் விமர்சகர் திரு மனுஷபுத்திரன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் திரு மனுஷபுத்திரன். வணக்கம். இன்னைக்கு விவாதிக்க வேண்டிய பல செய்திகள் இருக்கு. குறிப்பா செப்டம்பர் 14ஆம் தேதி தமிழக சட்டசபை கூடுகிறது. இந்த முறை கலைவாணர் அரங்கத்தில் கொரோனா காரணமாக தமிழக சட்டமன்றம் கூடுது அப்படிங்கிற கூடுதல் செய்தியோட தமிழகம் பல நெருக்கடிகளுக்கு உள்ளாகி இருக்கிற இந்த சமயத்தில் குறிப்பாக நீட்டு, புதிய கல்விக் கொள்கை போன்ற பல விஷயங்களுக்கு அவசர சட்டம் கொண்டு வந்து தமிழக அரசு இதுக்கு எதிராக குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் வலுத்துட்ருக்க இந்த நிலையில் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் அப்படிங்கிறது தொடங்க இருக்குது. இதை எப்படி தமிழக அரசு பயன்படுத்திக்கணும், தமிழக அரசோட செயல்பாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது உங்களோட பார்வை? அதாவது தமிழக சட்டப்பேரவையில் ஆளுங்கட்சி இதுவரைக்கும் எப்படி நடந்து கொண்டதோ அப்படித்தான் இப்பொழுதும் நடந்து கொள்ளப் போகிறது என்பதை நான் இங்கே பார்க்கிறேன். இதிலே ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு முதலாவதாக இந்த சட்டப்பேரவை கூட்டம் கலைவாணர் அரங்கத்தில் நடப்பது தொடர்பான ஒரு சிறிய விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், இந்த சட்டப்பேரவை கட்டிடம், இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவை கட்டிடம் என்பது இட நெருக்கடி உடையதாக இருக்கிறது. பல வசதிகள் இல்லை என்றால் அது பழைய காலத்து கட்டிடம். அது அப்படி பார்க்கிற போது இன்றைய காலத்தினுடைய நவீன தேவைகளுக்கு ஏற்பவும் ஒரு போதுமான இடவசதி இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தலைவர் கலைஞர் அவர்கள் மிக மிக நவீன வசதியுடன் இந்த புதிய சட்டசபை கட்டிடத்தை கட்டினார். அப்படி கட்டிய அந்த சட்டசபை கட்டிடத்தை இன்று அது புழக்கத்தில் கொண்டு வரப்பட்டிருந்தால், இப்படி ஒரு பொது நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டிய ஒரு அரங்கத்தில் கொண்டு போய் இந்த நிகழ்ச்சி இந்த சட்டசபை கூட்டத்தில் நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. ஏனென்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவை கட்டிடத்தில் சமூக இடைவெளியுடன் அவ்வளவு உறுப்பினர்களையும் அமர வைப்பதற்கே இடம் கிடையாது. அதில் மேலும் பல இடர்பாடுகள் அதில் இருக்கின்றன. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஜெயலலிதா அவர்களுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய அகங்காரத்தின் காரணமாக அல்லது அவருடைய ஒரு பெருந்தமிக்க ஒரு காரணத்தின் காரணமாக அரசியல் கால்புணர்ச்சியின் அடிப்படையில் அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கட்டிடத்தை அவர் அங்கு அதை போய் ஒரு மருத்துவமனையாக அதை மாற்றி அதை ஒரு பயனற்ற ஒன்றாக அதை அவர் மாற்றினார். அதாவது எந்த நோக்கத்திற்காக அது கட்டப்பட்டதோ, எப்படி ஒரு சட்டப்பேரவை கட்டிடத்தினுடைய கட்டமைப்பு என்பது வேறு, ஒரு மருத்துவமனையினுடைய கட்டமைப்பு என்பது வேறு. அப்படிப்பட்ட நிலையில் எந்த நியாயமும் இல்லாமல் தலைவர் கலைஞர் அவர்களால் கட்டப்பட்டது என்கிற ஒரே காரணத்திற்காக அந்த பெருமை அவருக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக அதை மாற்றினார். ஆனால் இன்று அவர்கள் மீதி, அதாவது முக்கியமான படிப்பினைகளை வந்து எல்லோருக்குமே வழங்கும் இன்றைய ஆளும் கட்சியினரால் தான் புதிய சட்டசபை கட்டிடத்தை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் பழைய அந்த கட்டிடத்திலேயே அவர்கள் தொடர்ந்து இருப்போம் என்று சொன்னார்கள். அந்த ஆட்சி காலம் முடிய போகிற நேரத்திலேயே சட்டப்பேரவை கூட்டத்தொடரை அவர்கள் வெளியே, இந்த கட்டிடத்திற்கு வெளியே நடத்த வேண்டிய ஒரு சூழலை காலம் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால், உண்மையிலேயே இது காலம் இவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய படிப்பினை என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னொன்று, இவர்கள் அன்றைக்கு அந்த சட்டப்பேரவை கூட்டத்தை இந்த கலைஞர் கட்டிய கட்டிடத்தில் நாங்கள் கூட்டமாட்டோம் என்று ஜெயலலிதா சொன்னார். ஆனால் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட பாலங்களை இவர்களால் பயன்படுத்தாமல் இருக்க முடியுமா? கலைஞருடைய ஆட்சி காலத்தில் போடப்பட்ட சாலைகளை இவர்களால் பயன்படுத்தாமல் இருக்க முடியுமா? கலைஞர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட தொழிற்சாலைகள் அல்லது தொழிற்பூங்காக்கள் அதையெல்லாம் இவர்களால் கைவிட முடியுமா? அவர் கொண்டு வந்த திட்டங்களை இவர்கள் கைவிட்டு விட்டு செல்ல முடியுமா? இது ஏற்கனவே சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரை ஒரு பொது அரங்கத்தில் கொண்டு போய் நடத்துவதற்கு பின்னால் இது போன்ற பல செய்திகள் இருக்கின்றன. அடுத்ததாக இந்த கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இது ஒரு மிக முக்கியமான ஒரு கூட்டத்தொடர். அதாவது இந்த கொரோனா காலகட்டத்தில் தமிழக அரசு எப்படி செயல்பட்டது என்பது தொடர்பான விஷயங்கள் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முதன்மையான ஒரு விவாத பொருளாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். முக்கியமாக மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் இந்த அரசு செய்தது என்ன என்பதிலிருந்து தொடங்கி மருத்துவ நடவடிக்கைகள், பரிசோதனைகளின் வெளிப்படையற்ற தன்மை, அதே போல இந்த தொடர் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டதன் விளைவாக ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகள், சிக்கல்கள், இது எல்லாமே இன்று ஒரு மிகப்பெரிய விவாதப் பொருளாக போகிறது. முக்கியமாக
கொரோனா காலத்து ஊழல்கள், நீங்கள் வந்து ஒரு ராபிட் டெஸ்ட் கிட் வாங்குவதற்கு இவர்கள் வாங்கியதிலிருந்து தொடங்கி இன்றைக்கு மாஸ்க் வாங்குவதில், அதாவது இலவசமாக அந்த பொது விநியோக கடைகளில் மாஸ்க் கொடுப்பது வரை, மாஸ்க் கொடுப்பது, முகக்கவசம் கொடுப்பது வரைக்கும் மிகப்பெரிய ஊழல்கள் அரங்கேறி இருக்கின்றன. இந்த ஊழல்களுக்கு, இது சம்பந்தமான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இந்த தமிழக அரசு இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் குறிப்பிட்டது போல இன்று நீட் தேர்வை நடத்தியே தீர்வோம் என்ற ஒரு மிகப்பெரிய வெறியுடன் மத்திய அரசு இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அது தொடர்பான மசோதாக்கள், ஒரு புதிய மசோதாவை நிறைவேற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் இன்றைக்கு இருக்கிறது. தமிழகத்தினுடைய மிகப்பெரிய நிதிச்சுமை, கடன் சுமை, இதை பற்றி பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம். ஏன் ஜிஎஸ்டிகள் தமிழகத்திற்கு வர வேண்டிய 12,000 கோடி ரூபாயை ஒரு அழுத்தம் கொடுத்து பெற தமிழக முதலமைச்சர் மறுக்கிறார் என்பது தொடர்பான கேள்விகள். இப்படியாக தமிழகத்தின் நிதி நிலைமை, நிர்வாக சீர்கேடுகள், கொரோனா காலத்தில் முற்றிலுமாக கொரோனாவை தடுப்பதிலோ அல்லது சிகிச்சை அளிப்பதிலோ மக்களுக்கு வாழ்வாதாரம் கொடுப்பதிலோ இந்த அரசு தோல்வியடைந்து விட்டது என பல அனல் பிறக்கும் ஒரு சர்ச்சைகளுடன் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமா எதிர்கட்சிகளுக்கு எழுப்புறதுக்கு பல பிரச்சனைகளை அரசு வாய்ப்பா கொடுத்திருக்கு, பல பிரச்சனைகள் இருக்கு. அரசு என்ன பதில் சொல்ல போகிறது, எப்படி இந்த கூட்டத்தொடரை பயன்படுத்த போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்த செய்தியா, சுங்கக்கட்டண கொள்ளையடிக்காம பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கணும் அப்படின்னு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையில சுங்கச்சாவடிகளில் 21ஆம் தேதியிலிருந்து 21 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அப்படிங்கிறது அமலுக்கு வருது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். திமுக தலைவர் கொடுத்திருக்கிற அந்த அறிக்கையில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கிறாரு, தன்னோட வாழ்வாதாரத்தை நோக்கி போகிற மக்களை கொஞ்சம் இரு உன் ரத்தத்தை நான் உறிஞ்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அரசு இந்த சுங்க கட்டணம் வசூலிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களோட பார்வை என்ன? உண்மையிலேயே இந்த மத்திய அரசு எவ்வளவு தூரம் ஒரு இதயபூர்வமற்ற வகையில் இதை நடந்து கொள்கிறது, எவ்வளவு கொடூரமாக திமுக தலைவர் அவர்களே சுட்டிக்காட்டியிருப்பது போல பசியால் வாடும் மனிதனுடைய ரத்தத்தை உறிஞ்சுகிற ஒரு அரசாக மாறி இருக்கிறது என்பதற்கு பல உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். அது நீங்கள் இன்னும் ஏற்கனவே பெட்ரோலிய பொருள்களுடைய விலை உயர்வு, அது ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையாக மக்களுக்கு மாறி இருக்கிறது. ஆனால் எப்படியாவது மக்களிடமிருந்து பணம் பறிக்க வேண்டும் என்பதை தவிர மக்களை பாதுகாக்கிற கடமையிலிருந்து இந்த அரசு எப்போதோ தவறிவிட்டது. இதிலே முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய சுங்க கட்டணங்களே மிக மிக அதிகம். நீங்கள் ஒருவர் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் செல்கிறார் என்று சொன்னால் சுங்க கட்டணத்திற்காக ஏற்கனவே அவர் 1000 ரூபாய்க்கு மேல் செலவிட வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கிறது. 1000 ரூபாய் 1500 ரூபாய் செலவிட வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கிறது, அவ்வளவு டோல்கேட் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது அதிலும் கட்டண உயர்வு என்பது ஒருபுறம் தனிப்பட்ட வாகனம் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய இழப்பை, ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, வருமானமே இல்லாத இந்த காலகட்டத்தில் நீங்கள் தனியார் வாகன போக்குவரத்தை நடத்தக்கூடியவர்கள், சரக்கு போக்குவரத்து, காய்கறிகளை எடுத்து விலைவாசியும் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? நிச்சயமாக இந்த பெட்ரோலிய பொருளுடைய விலை உயர்வு, இந்த சுங்க கட்டண உயர்வு இரண்டுமே ஏற்கனவே நீங்கள் அத்தியாவசிய பொருட்களுடைய விலையேற்றத்தால் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய அடியாக அமையும். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பாருங்கள், இந்த சுங்க கட்டணங்களை நடத்தக்கூடிய அந்த நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களுக்கு, அது தனியார் நிறுவனங்களுக்கு மத்திய அரசால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிறுவனங்கள் 15 ஆண்டுகள் வரைக்கும் தான் இந்த சுங்க கட்டணத்தை வசூலிக்கலாம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் ஏனென்றால் அந்த சாலை போடுவதற்காக ஏற்பட்ட செலவுகள், அதையொட்டிய பராமரிப்புகளுக்காக, ஆனால் அந்த காலகட்டம் எல்லாம் முடிந்து இன்று பெருமளவிற்கு பணத்தை, பல 100 கோடி ரூபாய் பணத்தை ஒவ்வொரு மாதமும் இவர்கள் திரட்டக்கூடிய, 1000 கோடி ரூபாய் பணத்தை திரட்டக்கூடிய ஒன்றாக இது இருக்கிறது. இவ்வளவு பணத்தை திரட்டுகிறவர்கள் சாலைகளை பராமரிப்பதற்கு அதிகபட்சமாக என்ன செலவிடுகிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இன்னொன்று, நீங்கள் ஒரு வாகனம் வாங்குகிற போது ரோட் டாக்ஸ், சாலை வரி என்ற ஒன்றை கட்டுகிறீர்கள். அந்த சாலை வரியை கட்டிவிட்டு தான் நீங்கள் ஒரு வாகனத்தையே இயக்குகிறீர்கள். அதற்கு பிறகு சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ஒரு சாலையில் ஓடக்கூடிய ஒரு வாகனத்திற்கு இரட்டை வரிகள் விதிக்கப்படுகின்றன. இதில் என்ன தர்க்கம் இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் நீங்கள் இந்த பெட்ரோலிய பொருளுடைய விலை உயர்வு, இது போன்ற இரட்டை வரி விதிப்பு, இது எல்லாமே மக்களை நேரடியாக எதில லூட் பண்ண முடியுமோ, கொள்ளையடிக்க முடியுமோ, அது எல்லாவற்றையும் தயக்கம். ஒருவேளை இந்த 6 மாசமா அரசுக்கு வருமானம் இல்ல அப்படிங்கறதுனால இந்த மாதிரியான வழிகள் மூலமா அரசு வருமானத்தை பெருக்குது, இது மூலமா மக்கள் கிட்ட இருந்து நிதியை வசூலிக்கிறாங்க அப்படின்னு பாக்கலாமா?
அதாவது நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு பணம் தேவைப்படுகிறது அரசாங்கத்திற்கு என்று சொன்னால் வரி வருவாயை கூட்டுவதற்கான ஒரு தொழில் சூழலை உருவாக்க வேண்டும். வரி வருவாய் அரசிற்கு எங்கிருந்து வரும்? நீங்கள் வந்து பொருள்களுடைய விற்பனையிலிருந்து வரும், அல்லது நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த விஷயங்களிலிருந்து வரும். ஆனால் இங்கு உற்பத்தியும் இல்லை விற்பனையும் இல்லை என்கிற சூழல் இருக்கிற போது அந்த இறுக்கத்தை தளர்த்தினால் தானே அரசாங்கத்திற்கு வருமானம் வரும். நீங்க இப்ப வந்து தொழிற்சாலைகள் வந்து மூடப்பட்டிருக்கின்றன, சிறு குறு தொழில்கள் மூடப்பட்டிருக்கின்றன என்றால் அவை செயல்படுவதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும், அதற்கான ஒரு நிதி ஆதாரங்களை அளிக்க வேண்டும். மக்களிடம் வாங்கும் சக்தி இல்லை. திமுக தலைவர் எதற்காக தொடர்ந்து மாதம் 5000 ரூபாய் கொடுங்கள், மத்திய அரசு ஒரு மாதம் ஒரு 7000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் என்று சொன்னால் மக்களுக்கு இலவசமாக பணம் கொடுப்பதற்காக மட்டுமல்ல, அது அப்படி பணம் கொடுத்தால்தான் மக்களிடம் அந்த லிக்விட் கேஷ் என்று சொல்லக்கூடிய பணப்புழக்கம் அதிகரிக்கும். பணப்புழக்கம் அதிகரித்தால் மக்கள் பொருட்களை வாங்குவார்கள், அதன் மூலமாக அரசிற்கு வரி வருவாய் உயரும். அதே போல தொழில் நிறுவனங்களும் இயங்க தொடங்கும். தொழில் நிறுவனங்கள் இயங்கினால் தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த பார் எவ்வளவு ஒரு எளிமையான ஒரு சூத்திரம் அது. ஆனால் இதையெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். மாறாக தொழில் நிறுவனங்கள் மூடி கிடக்கின்றனவா, அதை மூடி கிடக்கட்டும். தொழிலாளர்கள் வேலை இழக்கிறார்களா, வேலை இழக்கட்டும். அதே போல நீங்கள் மக்களிடம் வாங்கும் சக்தி இல்லையா, விற்பனை பொருள்கள் ஆகவில்லையா, அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. உடனடியாக மக்களுடைய எப்படி தமிழக அரசு இப்பொழுது மின் கட்டணங்களை உயர்த்தி நேரடியாக கொள்ளையடிக்கிறதோ என்றால் மின் கட்டணங்கள் மின்சாரத்தை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது, பெட்ரோலை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. அப்படி இருக்கிற போது இதைத்தான் வழிப்பறி என்று நான் சொல்கிறேன். உங்களுடைய நிர்பந்தத்தை பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் தவிர்க்கவே இயலாமல் செய்யக்கூடிய செலவுகளின் மீதான வரிகளை உயர்த்தி கொண்டே செல்வது, இது ஒரு அரசாங்கம் என்று எப்படி அழைப்பது என்று எனக்கு புரியவில்லை. நீங்க சொல்ற அந்த எளிமையான சூத்திரம் அரசுக்கு தெரியாது அப்படிங்கிறீங்களா, இல்ல தெரிஞ்சும் ஒரு சிலரோட பிடிவாதத்தினாலையும் ஒரு சிலரோட வழிகாட்டுதலினாலையும் இது மாதிரியான தவறுகள் நடக்குதா? அதாவதுங்க இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் எந்த விதமான தொலைநோக்கு திட்டமும் அற்ற, தொலைநோக்கு பார்வையுமற்ற, பொருளாதார ரீதியான எந்த சிந்தனையும் அற்ற ஒரு குழுதான் என்று ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தான் பொருளாதார ரீதியான திட்டங்களை தீட்டுகிறார்கள். அப்படி இருக்கிற போது இவர்களுடைய அறியாமை அல்லது இவர்களுக்கு இருக்கக்கூடிய இவர்கள் சிந்தனையினுடைய எல்லைகள், அதற்கேற்ப இந்த விஷயங்களை திட்டமிடுகிறார்கள். இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால் எந்த பொருளாதார திட்டத்தை கொண்டு வந்தாலும் அது மிகப்பெரிய கார்ப்பரேட்டர்களுடைய நலன்களை கருதித்தான் கொண்டு வரப்படுகிறது. இப்போ அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் இவர்களுக்கு இது தெரியாமல் இல்லை என்பதை காட்டிலும் இவர்கள் நோக்கங்கள் வேறாக இருக்கிறது. இவர்கள் யாருடைய நலன்களுக்காக வேலை செய்கிறார்கள் என்பது மிக 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 முக்கியம். இது ஒரு மக்கள் நல அரசு அல்ல, இது கார்ப்பரேட்டர்களுடைய நலன் பெறக்கூடிய ஒரு அரசு. அப்படி பார்க்கிற போது ஏதாவது ஒன்று செய்து மக்களை திசை திருப்புவது, மக்களுடைய உணர்வுகளை திசை திருப்புவது, இதை செய்து கொண்டே இருந்தால் போதும் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தொலைநோக்கு அல்லது விஷன். இப்போ ப சிதம்பரம் வந்து சொல்லியிருக்கார், வந்து மிக மோசமாக பொருளாதாரத்தை கையாண்டதில் அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு அடுத்த இடம் இந்திய பிரதமர் மோடிக்கு தான் என்று. ஏனென்றால் இன்று அமெரிக்க டிரம்புக்கும் மோடிக்கும் இடையே நிறைய ஒற்றுமைகள் இருக்கின்றன. அதாவது தங்களுடைய முரட்டுத்தனமான தொலைநோக்கற்ற சிந்தனையின் மூலமாக யார் எந்த பொருளாதார நிபுணர்களுடைய ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வது கிடையாது, நாட்டில் என்ன நடக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்வது கிடையாது, தெரிந்தாலும் அதை பற்றி கவலை இல்லாமல் இருப்பது. இப்படிப்பட்ட நிலையில் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையாமல் வேறு என்ன செய்யும்? நிச்சயமா பாச்சிதம்பரம் இன்னொன்னையும் சொல்லியிருக்கிறாரு, இந்திய அரசுக்கு வெட்கமும் இல்ல, பொருளாதாரம் சரிவை புரிஞ்சுக்கிற தன்மையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம தொடர்ந்து அது தொடர்பாக பேசலாம். இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி, தமிழகத்தில் ஊரடங்கு தளர்வுகள் எதிரொலியா பேருந்துகள் இயக்கப்பட்டு இருக்கு, மால்கள் திறந்தாச்சு, கோவில்கள் போன்ற பொது இடங்கள்லாம் திறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம். ஆனால் இதில் நல்லா கவனித்தோம்னா மக்கள் பேருந்துகளை பயன்படுத்துகிற எண்ணிக்கை அப்படிங்கிறது மிக மிக குறைவாக இருக்குது. பேருந்துகளை மக்கள் கூட்டமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலமா மக்கள் கொரோனாவுக்கு எதிராக இன்னும் விழிப்புணர்வோடு செயல்படுறாங்க, கட்டுப்பாடோடு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அரசாங்கம் இன்னும் அந்தளவுக்கு செயல்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா, உங்களோட பார்வை? இல்லைங்க, இந்த கொரோனா ஆரம்பிச்சதுலேருந்தே மக்கள் வந்து விழிப்புணர்வோடு தான் இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே உயிர் பயம் இருக்கு, அது வந்து நம்ம எல்லாருக்குமே நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்போ மக்களுடைய பிரச்சனை என்ன? இப்போ திடீர்னு நீங்கள் ஒரு ஊரடங்கு அறிவிக்கிறீங்க, அப்போ வந்து என்னன்னா மக்களுக்கு ஒரு பேனிக், ஒரு குழப்பம் உருவாகுது. அப்போ பொருள்கள் கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு உடனே அவசர அவசரமாக வந்து போய் பல இடங்களில் கூடுறாங்க, தொற்று அதிகரிக்குது. இது போன்ற பிரச்சனைகள் இப்ப கூட வந்து பேருந்துகளில் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு புறம்
இந்த கொரோனா காலகட்டத்தில் தனியார் வாகனங்களை வாங்குவது அதை அது சார்ந்த இயக்கம் என்பது அது பெரிய அளவுக்கு அதிகரித்திருக்கிறது. ஏனென்றால் பொது வாகனங்களில் பயணிப்பது பாதுகாப்பானதல்ல என்கிற உணர்வு மட்டுமல்ல, பொது வாகனங்கள் இல்லை, அப்போ ஆட்டோ இல்லை, டாக்ஸி இல்லை, எல்லாமே மூடி கிடந்தது. அப்போது வேறு வழி இல்லாமல் நிறைய பேர் இருசக்கர வாகனங்களை வாங்கினார்கள். இன்னொரு விஷயம், மக்கள் வெளியே என்ன நோக்கங்களுக்காக செல்வார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதில் முக்கியமாக பொருளாதாரம் சார்ந்த நடவடிக்கைகள். இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த நடவடிக்கைகள். திமுக தலைவர் அவர்கள் இந்த அறிக்கையிலேயே சுட்டிக்காட்டி இருப்பது போல லாக்டவுனை தாழ்த்தினால் மட்டும் பொருளாதாரம் எழுந்து விடாது என்று பகல் கனவு காண வேண்டாம். லாக்டவுனை தளர்த்துவது போதாது, மக்களுடைய பொருளாதார நடவடிக்கைகள் மேம்படுவதற்கு மக்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்க வேண்டும், அதற்கான பொருளாதார உதவிகளை செய்ய வேண்டும் என்று மிக சரியாக திமுக தலைவர் அதிலே சுட்டிக்காட்டுகிறார். இப்ப வெளியே போகிறப்ப நிறைய அரசு ஆரம்பத்திலிருந்தே ஒண்ணு லாக்டவுன் இல்லாட்டி லாக்டவுன்ல தளர்வு இதை மட்டும்தானே செய்து. நிச்சயமாக இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பேருந்துகளில் பொதுவாக பயணம் செய்யக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் ஒரு கொஞ்சம் அமைப்பு சாராத தொழில்களில் இருக்கக்கூடியவர்கள், மிக குறைவான வருவாய் ஈட்டக்கூடிய பணிகளில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் தான் பெரும்பாலும் பேருந்துகளில் பயணம் செய்வார்கள் நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் நீங்கள் இன்றைக்கு பெரும்பாலான தொழில்கள் முடங்கி போயிருக்கின்றன. பெரும்பாலான தொழில்கள் முடங்கி போயிருப்பது மட்டுமல்லாமல் மக்களுக்கு வெளியே செல்வதற்கான அந்த ஒரு எந்த விதமான ஒரு பணப்புழக்கமும் மக்களிடம் இல்லை. அப்படி இருக்கிற போது பொருளாதார சூழல் மேம்படாமல் மக்கள் வெறுமனே எப்படி பயணம் செய்வார்கள்? அவர்கள் ஏதாவது இப்போ இந்த கடற்கரைக்கோ அல்லது வேறு இடங்களுக்கோ பேருந்துகளில் செல்வார்கள் என்றால் கூட அதற்கான ஒரு பொருளாதார வசதி கூட இன்று நிறைய மக்களிடம் இல்லை. மக்களிடம் பணப்புழக்கமே இல்லாத போது, தொழில்கள் முடங்கி இருக்கிற போது பேருந்துகளை இயக்கினால் கூட அதில் ஏறுவதற்கு பயம் மட்டும் காரணம் கிடையாது மக்கள் வந்து பேருந்துகளில் ஏறாமல் இருப்பதற்கு. மாறாக பேருந்துகளில் ஏறி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கான அந்த அத்தியாவசியமே மக்களிடம் இல்லாத அளவிற்கு மக்கள் முடங்கி போயிருக்கிறார்கள். ஊரடங்கை உத்தரவை தளர்த்தினால் மட்டும் அது தளர்வாகி விடாது. மக்கள் பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு வருமானம் ஈட்டுவதற்கான ஒரு சூழல் உருவாக்கப்பட்டால் தான் இயல்பு நிலை திரும்பும். அதை செய்வதற்கு இவர்கள் என்ன செய்தார்கள் என்பது மிக முக்கியமான கேள்வி. ஊரடங்கை தளர்த்துவதே நாங்கள் மக்களுக்கு செய்த ஒரு மிகப்பெரிய சலுகை போல இவர்கள் காட்டிக்கொண்டிருப்பது என்பது மிக அபத்தமான ஒரு விஷயம். நிச்சயமா இந்த ஊரடங்கை தளர்த்தினால் ஒழிய மக்களோட வாழ்வாதாரம் மேம்படாது அப்படிங்கிறத அரசு புரிஞ்சுக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளி. செய்தித்தாள்களில் என்னென்ன செய்திகள் வந்திருந்தது என்பது குறித்து பார்த்தோம் பேசணும். தொடர்ந்து சமூக வலைதளங்களில் என்னென்ன செய்திகள் பேசு பொருள் ஆகி இருக்கின்றன என்பதை பார்த்து விடலாம். 5 டிரில்லியன் பொருளாதாரம்தான் இலக்கு என சொல்லிட்டு இந்திய பொருளாதாரத்தை 40 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு மோசமாக பிரதமரும் நிதியமைச்சரும் இழுத்துச் சென்றுள்ளனர் என்ற விமர்சனத்தை முன்வைக்கும் கார்ட்டூன் சமூக வலைதளங்களில் நேற்று வைரலானது. தொடர்ந்து அந்த கார்ட்டூன் பல இடங்களிலும் பகிரப்பட்டு வருகிறது. அந்த கார்ட்டூனை தற்போது திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அடுத்ததாக, கொரோனா அச்சம் காரணமாக 44% மாணவர்கள் JEE முதல் நாள் தேர்வுக்கு வரவில்லை என்ற செய்தி சமூக வலைதளங்களில் பேசுபொருளானது. அந்த செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொரோனா காரணமாக JEE நீட் தேர்வுகளை ஒத்திவைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்த நிலையில் தற்போது JEE தேர்வு நடத்தப்பட்டு தற்போது 44% மாணவர்கள் தேர்வுக்கு வரவில்லை. அடுத்ததாக, துபாயில் தொற்று உறுதி செய்யப்பட்ட அனைத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர்களும் குணமடைந்தனர் என்ற செய்தியை பார்க்கிறோம். வரும் வெள்ளிக்கிழமை முதல் பயிற்சிக்கு திரும்ப உள்ளதாக அணி நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. அந்த செய்தியும் நேற்று பேசப்பொருளானது. ரசிகர்கள் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். அந்த செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இது தொடர்பாக எழுத்தாளர் திரு மனுஷபுத்திரன் அவர்களிடம் பேசலாம். திரு மனுஷபுத்திரன், 5 டிரில்லியன் பொருளாதாரத்தை இலக்க நம்ம எட்டிடுவோம் அப்படின்னு சில மாதங்களுக்கு முன்னாடி பிரதமரும் நிதியமைச்சரும் பேசினாங்க. அப்போ ஊடகங்களில் அது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக விவாதிக்கப்பட்டுச்சு. இப்போ அது கூட அந்த இலக்கில் ஒரு கால்வாசி எட்டியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் அதல பாதாளத்துக்கு இப்போ பின்னாடி போயிருக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறத பார்க்குறோம். GDP அப்படிங்கிறது இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு டவுன் ஆயிருக்கு. உங்களோட பார்வை என்ன? வெறுங்கையால் முழம்போடுவதற்கு இந்த அரசை விட ஒரு உதாரணம் இருக்க முடியாது. இந்த பிரதமரையும் இந்த நிதியமைச்சரையும் விட ஒரு உதாரணம் இருக்க முடியாது. அப்படி பார்க்கிற போது இந்த 5 டிரில்லியன் பொருளாதாரம் எல்லாம் விடுங்கள். இதை எப்பொழுது சொல்கிறார்கள் என்றால், இந்திய பொருளாதாரம் அதல பாதாளத்தை நோக்கி சரிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான்
இதை சொல்கிறார்கள். நீங்கள் வந்து இப்போ இந்த 23.9% ஜிடிபி வீழ்ச்சி, இந்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய வீழ்ச்சி இந்த குவார்டர்ல வந்து ஏற்பட்டது என்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. கொரோனா மீது பழியை போட்டுவிட்டு என்னவோ இதற்கு முன்னால் இந்திய பொருளாதாரம் ரொம்ப ஜெகஜோதியாக இருந்தது போன்றும் மிகப்பெரிய அளவுக்கு அது செழித்து வளர்ந்து கொண்டிருந்தது போன்றும் கொரோனா வந்துதான் எல்லாவற்றையும் சீரழித்து விட்டது போன்றும் ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். இவர்கள் இந்த ஆட்சி காலத்தில், கடந்த 6 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் இவர்கள் மேற்கொண்ட மிக மோசமான நடவடிக்கைகளின் காரணமாக ஏற்கனவே இந்திய பொருளாதாரம் அகலபாதகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பணமதிப்பு நீக்கம், இந்த பணமதிப்பு நீக்கத்தின் வழியாக ரொக்கத்தை அடிப்படையாக கொண்டு, ரொக்க பணப்புழக்கத்தை அடிப்படையாக கொண்டு செய்யப்பட்ட பெரும்பாலான வர்த்தகங்கள் கிட்டத்தட்ட அழிந்து போய்விட்டன. ஆனால் இதன் மூலமாக இவர்கள் சாதித்தது என்ன என்று பார்த்தால் ஒன்றுமே இல்லை. கருப்பு பணம் வைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே அந்த பணத்தை, அந்த பணத்தை சொத்துக்களாகவோ, தங்கமாகவோ அல்லது பங்குச்சந்தைகளில் முதலீடு செய்தோ பல்வேறு விதங்களில் அதை மாற்றிவிட்டார்கள். அரசியல் தொடர்புகளின் வழியாகவும் அதை மாற்றக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தன. மிகப்பெரிய ஒரு ஊழல் அதில் நடந்தது. இதில் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் மிகச்சிறிய நபர்கள் தான், மிகச்சிறிய அளவிற்கு வணிகம் செய்தவர்கள் தான் பாதிக்கப்பட்டார்கள். அப்படி பார்க்கிற போது அந்த பண மதிப்பு நீக்கத்தின் வழியாக ரொக்க பணத்தை அடிப்படையாக கொண்ட தொழில்கள் பெரும் பாதிப்பை, அழிவை சந்தித்தன. அடுத்ததாக ஜிடிபி என்கிற இன்னொரு பெரிய தாக்குதலை உருவாக்கினார்கள். இந்த ஜிடிபி நடைமுறையின் காரணமாக பல சிறு குறு தொழில்கள் மூடப்பட்டன. அதனுடைய வரிச்சுமையின் காரணமாக பெரிய அழிவை அவை சந்தித்தன. அப்படி பார்க்கிற போது மத்திய அரசு வரி வசூலிக்கிற அதிகாரத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சிறு குறு தொழில்களை அளித்தது மட்டுமல்ல, இவங்கள் மாநிலங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு வந்து கூசாமல் சொல்கிறார்கள், மாநிலங்களிலிருந்து வசூலித்த இந்த ஜிடிபி இப்போ கொடுக்க முடியாது, கடவுளினுடைய செயலால் இது வந்து இது கொடுக்க முடியாம இருக்கும்னு கொரோனா மேல பழியை போடுறாங்க. போன ஆண்டு இதே காலகட்டத்திலேயே மிகப்பெரிய அளவுக்கான பொருளாதார வீழ்ச்சியை பற்றி நாம் பேசிக் கொண்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இப்ப 3வது. இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுது, இங்க என்னன்னா தமிழக முதலமைச்சர் கடவுளுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாரு, அங்க என்னன்னா நாட்டினோட நிதியமைச்சரே இத ஆக்ட் ஆஃப் காட், கடவுளோட செயல் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரியான முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க, நாட்டை வழிநடத்தக்கூடியவங்க இந்த மாதிரியான சீரழிவுகளுக்கு கடவுளை சொல்றது எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு விஷயம், இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பற்ற தனம், கையாளாகாத தனம் அல்லது மக்களுடைய உணர்வுகளின் மீது விளையாடுவது என்பதை தவிர இதை பற்றி நாம் என்ன சொல்ல முடியும்? வந்து உங்களுக்கு எதை செய்வதற்கு எந்த திறனும் கிடையாது. மாறாக விதியின் மீதோ கடவுளின் மீதோ நீங்கள் பழியை போடுவது என்பதன் மூலமாக உங்கள் பொறுப்புகளை நீங்கள் கைகழுகிறீர்கள். இன்னொன்று, கொரோனா வந்து தோன்றியது என்பதற்கான காரணங்களோ, அதை பரவுவதற்கான காரணங்களோ, ஒரு அரசு இந்த நோயை எப்படி கையாளுகிறது என்பதோடு தொடர்புடைய ஒரு விஷயம். பல நாடுகள், உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகளில் பல நாடுகள் இதை வெற்றிகரமாக கையாண்டிருக்கின்றன. அதாவது நீங்கள் நோய் தடுப்பு, நோய் பரவலை தடுப்பது, பரிசோதனைகள், சிகிச்சை, இப்படியாக பல்வேறு விஷயங்கள், இன்னொரு புறம் மக்களுக்கு வாழ்வாதாரம் கொடுப்பது, இப்படி பல விதங்களில் பல அரசுகள் கையாண்டிருக்கின்றன. அவர்கள் யாரும் இதெல்லாம் கடவுள் செயல் என்று சொல்லி தப்பித்துக் கொள்ளவில்லை. ஆனால் இவர்கள் கொரோனாவோடு போராடுவோம், யுத்தம் செய்வோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இப்பொழுது இந்த பழியை போடுகிறார்கள். இன்னொன்று பாருங்கள், நீங்கள் வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்தி வந்தவுடன் அதை திசை திருப்புவதற்காக உடனே மத்திய அரசு என்ன சொல்கிறது, சீனா மீண்டும் எல்லையில் அத்துமீறல் என்கிற ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள், அதை பரப்புகிறார்கள். பிறகு இது இது இன்னும் பெரிய அளவுக்கு விவாதம் நடந்தால் எல்லையில் தாக்குதல். இதுல இன்னொரு ஒரு விஷயம் நடக்குது என்னன்னா, இந்த பொருளாதாரம் இவ்வளவு தூரம் டவுன் ஆயிருச்சு அப்படிங்கும் போது மற்ற நாடுகளை பாருங்க, அமெரிக்காவை பாருங்க, மற்ற நாட்டை பாருங்க, அதை விட நம்ம ஒரு நல்ல நிலையில தான் இருக்கோம் அப்படின்னும் தொடர்ந்து பிஜேபியை சேர்ந்தவங்களும் மத்திய அரசு ஆதரிக்கிறவங்களும் இந்த ஒரு வாதத்தையும் முன்வைக்கிறாங்க. இல்ல, அமெரிக்கா எப்படி ஒரு விஷயத்தில் ரோல் மாடலாக இருக்கு? அமெரிக்கா மிக மோசமான தவறுகள், அல்லது ஒரு பிரேசில் நாட்டில் அவர்கள் செய்த மிக மோசமான தவறுகள், இதையெல்லாம் பற்றி இந்த உலகமே விவாதித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது முட்டாள்தரமான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் உலகத்தில் எந்த நாட்டில் வேண்டுமானாலும் இருப்பார்கள். அப்படி இருக்கிற போது அமெரிக்கா வீழ்ச்சி அடைந்து விட்டது என்றால் இந்தியாவும் வீழ்ச்சி அடைய வேண்டுமா? நான் ஒன்றே ஒன்றை மட்டும் கேட்க விரும்புகிறேன்,
மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி 2008-2009 ஏற்பட்டது. அமெரிக்க பொருளாதாரமே மிகப்பெரிய வீழ்ச்சியை சரிவை சந்தித்தது. அவ்வளவு ஏன் ஐரோப்பா பொருளாதாரமே மிகப்பெரிய வீழ்ச்சியை சரிவை சந்தித்தது. வங்கிகள் எல்லாம் திவாலாயின, பங்கு சந்தைகள் எல்லாம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தன, மக்கள் தெருவுக்கு வந்தார்கள். ஆனால் அந்த சமயத்தில் இந்தியாவினுடைய பொருளாதாரம் ரொம்ப ஸ்டேபிளா தானே இருந்தது, ரொம்ப நிலையா தானே இருந்தது. அப்போ வந்து யாரும் அமெரிக்காவை பாருங்க அப்படின்னு சொல்லலையே. அப்ப என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இது இதுல என்ன பிரச்சனைனா, ஒரு மோசமான உதாரணத்தை எடுத்துக்கொண்டு அதை இங்கு நாம் ஒப்பிட்டு காட்டக்கூடாது. நாம் இன்று உலகத்தில் நோய் தொற்று, புதிதாக கண்டறியப்படக்கூடிய நோய் தொற்றில் இந்தியா முதலிடத்திற்கு வந்து விட்டது. அப்படி பார்க்கிற போது இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிற போது, இப்ப வந்து ஒரு மோசமான ரேஸ்ல நம்மளோட ஒருத்தன் 10 அடி முன்னாடி போயிட்டு இருக்கா அப்படின்னு காட்டுறதுங்கிறது அர்த்தம் இல்ல. அது அது ஒரு அர்த்தமற்ற ஒரு விஷயம். அது மாறாக நாம் என்ன தவறு செய்தோம், நாம் எதை செய்ய தவறினோம். இன்னும் இப்ப நியூசிலாந்து போன்ற நாடுகள் எல்லாம் முற்றிலுமாக இன்றைக்கு கொரோனாவை ஒழித்திருக்கிறார்கள். அவர்கள் அதை எப்படி வெற்றிகரமாக செய்தார்கள்? இலங்கை போன்ற நாடுகள் கூட அதை மிகப்பெரிய அளவிற்கு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டார்கள். அப்படி பார்க்கிற போது உலகத்தின் சிறந்த உதாரணங்கள் எதுவுமே இவர்கள் கண்ணில் படாதா? அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா பல விதங்களில் மிக மோசமான ஒரு உதாரணம். அதை ஏன் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு உதாரணமாக? அதையே நாம் வந்து பின்பற்ற வேண்டும். இது இவர்களுடைய ஒரு அமெரிக்க அடிமை மனோபாவத்தை காட்டுகிறது. மக்களை திசை திருப்புகிற ஒரு விஷயமே ஒழிய, எப்படி எல்லைகள் பிரச்சனை என்று பிரச்சனைகளை திசை திருப்புகிறார்களோ, எப்படி மக்களுடைய பல்வேறு விதமான சாதி மத உணர்வுகளை தூண்டி திசை திருப்புகிறார்களோ, அப்படிப்பட்ட ஒரு திசை திருப்புகிற வேலைதான் இந்த அமெரிக்காவை பார் என்கிற விஷயமும் கூட. நிச்சயமாக திரு மனுஷபுத்திரன், நிச்சயமா அரசு தன்னோட தவற உணரும், தன்னோட தவற ஒப்புக்கொள்ளும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்போம், நம்புவோம். நிகழ்ச்சியில் வந்து பங்குண்டமைக்காக மிக்க நன்றி. நேர்களை மீண்டும் ஒரு நாடு வேண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.